ரோமைன் ரோலண்ட் மாபெரும் மனித நேயர். பிரான்ஸ் தேசத்தில் 1844 பிறந்த இவர் தத்துவத்தில் பட்டம் பெற்றார். ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். காலப்போக்கில் ஆசிரியர் தொழில் மீது வெறுப்பு உண்டானது. மாணவர்களை அரட்டி உருட்டி மிரட்டும் அது அவரின் கனிவான சுபாவத்துக்கு ஒத்துவராத பண்பாக இருந்தது. வேலையை உதறிவிட்டு முழு நேர எழுத்தாளரானார். அவரின் ஆரம்பகால நாடகங்கள் பெரிய வரவேற்பை பெறவில்லை. அவரை டால்ஸ்டாயின் எழுத்து ஈர்த்தது. பீத்தோவன் இசைக்கோர்வை அவரை என்னவோ செய்தது. மைக்கேல் ஆஞ்சலோவும் அவருக்கு ஓயாத உழைப்புக்காரராக தெரிந்தார். மூவரின் வாழ்க்கை வரலாற்றையும் அற்புதமான நூல்களாக ஆக்கினார். அவருக்கு இந்தியாவின் ஆன்மீகத்தின் மீது காதல் வந்தது. இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டார். தாகூரை பிரான்ஸ் தேசத்தில் சந்தித்த பொழுது தாகூர் அவரிடம், நீங்கள் விவேகானந்தரை படித்தால் இந்தியாவை புரிந்து கொள்ளலாம் என சொல்ல இவர் அவரின் நூல்களை வாசிக்க ஆவல் கொண்டார். இவருக்கு ஆங்கிலம் தெரியாது. பெரும்பாலான நூல்கள் ஆங்கிலத்தில் இருந்தன. இவரின் சகோதரின் உதவியோடு அவற்றை படித்து நெகிழ்ந்து போனார். ரொலண்ட் குறுகிய மனப்பான்மை கொண்டு நாடுகள் சண்டை போடுவதைக் கண்டு மனம் நொந்தார். இரண்டு வெவ்வேறு துருவங்கள் என கருதப்படும் மனிதர்கள் அன்பால் இணைய முடியும் என்று நம்பினார். அதை லான் கிறிஸ்தோஃபே என்கிற தன் நாவலுக்கு கருப்பொருள் ஆக்கினார். ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் 1870 இருந்து எக்கச்சக்க ஆண்டுகள் வெறுப்பை கொண்டு போராடி கொண்டிருந்தன. இருவரும் எதிரிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இவருடைய நாவலின் கதையின் நாயகன் ஒரு ஜெர்மன் இசைக்கலைஞன். அவன் இக்கட்டான சூழல்களிலும் பிரான்ஸ் தேசத்து இளைஞன் ஒருவன் மீது எல்லையில்லாத நட்பு பாராட்டுகிறான். நாடுகளை கடந்து அன்பால் மனிதர்கள் இணைய முடியும் என அடித்து சொன்ன ரொலாண்டுக்கு இலக்கியத்துக்கான நொபெல் பரிசு வழங்கப்பட்டது. காந்தியை மிகவும் நேசித்தார் ரொலாண்ட். அவரை சந்தித்த பொழுது காந்தி தன்னை முத்தமிட்ட தருணத்தை புனித பிரான்சிஸ் மற்றும் டாமினிக் ஆகியோரின் முத்தத்தோடு ஒப்பிட்டு சிலாகித்தார். காந்தியை பெரும்பாலும் நம் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு ஜீவனாக மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் ரொலாண்ட் அப்படி பார்க்கவில்லை. உலகம் முழுக்கம் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரு மனிதராகத்தான் காந்தி அவர் பதிவு செய்கிறார். காந்தியை பற்றி இவரின் நூல் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒன்று. பிரான்சின் மிக புகழ்பெற்ற நூலகம் இவரின் பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது. உலகமே ஃபாசிசத்தை கண்டு அஞ்சிக் கொண்டிருந்த பொழுது இவர் வன்முறையின்மையை காந்தியின் வழியில் வலியுறுத்தினார்.